அண்ணா வழியில் ஆட்சி என்றால் 10 ஆண்டுக்கு மேல் சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள். பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா கோரிக்கை. அண்ணா வழியில் அனைவருக்குமான ஆட்சி செய்வதாக உறுதியேற்று பொறுப்பேற்றுள்ள அரசு செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகள், 7 தமிழர்கள் மற்றும் அனைத்து சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் மாவட்ட தலைவர் ஆபிருதீன் மண்பயி தலைமையில் சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதன் மாநில செயலாளர் நாகூர் மீரான் செய்தியாளர்களை சந்தித்தார். உங்கள் சிறை இவர்களை சீர்திருத்தவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அந்த சிறை சிறையாக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லை. இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நாங்கள் திராவிட இயக்கத்தின் பால்பட்டு, சமூக நீதியின் பால்பட்டு ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய முன் வர வேண்டும். அதுவும் எந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்றால் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இந்துத்துவ அரசுகள் இவர்கள் விடுதலை செய்ய வேண்டாம், இவர்களை விடுதலை செய்வது தவறு என்று பிரச்சாரம் செய்கிறார்கள், பாதிக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு சமூக நீதியின் பால்பட்ட கோரிக்கை தானே ஒழிய கருணையின் பால்பட்டது அல்ல. உங்களது கருணை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் சமூக நீதி அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், சமூக நீதி அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள், நீங்கள் உயர்த்தி பிடிக்க விரும்புகின்ற அறத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் என்று கேட்க விரும்புகின்றோம். திமுக அரசிற்கு இந்த சிறைவாசிகளை நீங்கள் உடனடியாக விடுதலை செய்து, நீங்கள் கடந்த கால அந்த 10 ஆண்டுகால கொடுங்கோன்மை அதிமுக அரசை போல் அல்ல நாங்கள் என்று நிரூபிப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அண்ணாவினுடைய பிறந்த நாளிலே இவர்களுக்கான சிறை கதவுகள் திறந்து ஒரு விடுதலை காற்றை சுவாசிப்பார்கள் என்று நம்புகின்றோம். அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் உயர்த்தி பிடிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 15 தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனமான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளிலே தமிழக அரசு கடந்த காலங்களில் ஆயுள் சிறைவாசிகளை கருணை அடிப்படையிலே விடுதலை செய்திருக்கிறது. இவ்வாறு விடுதலை செய்கின்ற பொழுது முஸ்லீம் சமூகத்தினுடைய சிறைவாசிகள் விஷயத்திலே தொடர்ந்து பாரபட்சம் காட்டப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு முஸ்லீம் சிறைவாசிகள் உட்பட ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கிலே சிறையில் இருக்கும் 7 தமிழர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதம் 14 வருடங்கள் கழித்த ஆயுள் சிறைவாசிகளை மாநில ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் விடுதலை செய்யலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. எனவே அண்ணா வழியில் ஆட்சி செய்யும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தங்களுடைய ஆட்சி 100 ஆண்டுகள் பேசப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு சிறைவாசிகளுடைய விடுதலை விஷயத்திலே அவர்கள் மறு வாழ்க்கை வாழ்வதற்கு விடுதலை மட்டும்தான் ஒரே வழி. எனவே எந்த விதமான பாரபட்சமும் காட்டாமல் தமிழக அரசு தன்னுடைய
உரிமையை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த விதமான அழுத்தங்களுக்கும் ஆளாகாமல் சிறைவாசிகள் விஷயத்திலே பாரபட்சம் காட்டாமல் அவர்களை விடுதலை செய்ய முன்வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நாகூர் மீரான், மாநில செயலாளர், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா.